எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27, 28, 29 மற்றும் 30 செப்டம்பர் 2024 ஆகிய 4 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறேன். முழுசாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. முதல் கேள்வி, 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மிதுன் சக்கரவர்த்தி. இரண்டாவது கேள்வி, இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? அமர்ப்ரீத் சிங். மூன்றாவது கேள்வி, இந்தியா கஜகஸ்தான் கூட்டு இராணுவ பயிற்சியின் 8வது பதிப்பான காசின் 2024 எங்கு தொடங்கியது? உத்தரகாண்ட். குருஸ் பாரத் மிஷனை தொடங்கி வைத்தவர் யார்? சர்பானந்த சோனோவால். ஸ்வர்கேட் மாவட்ட நீதிமன்றத்தின் புனே மெட்ரோ பிரிவை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து ஆறாவது கேள்வி, சோலாப்பூர் விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. பிதேவாடாவில் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் பூலேவின் முதல் பெண்கள் பள்ளிக்கான நினைவு சின்னத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறியது? முப்பத்தி ஒன்பதாவது. இந்தியா மியான்மர் கூட்டு வர்த்தக குழுவின் 8வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? சரியான விடை புதுதில்லி. ஆசியான் அமைப்பில் இந்தியாவின் 7வது பெரிய வர்த்தக பங்குதாரராக எந்த நாடு உள்ளது? சரியான விடை மியான்மர். ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுலா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 27. சிறந்த சுற்றுலா கிராமங்கள் போட்டி 2024 வெற்றி பெற்ற தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த கிராமங்கள் எவை? ஆப்ஷன் ஏ கீழடி, மேல் கலிங்கம்பட்டி. அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 8வது தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் பதவியேற்றார்? 34வது. அடுத்து, இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய புதிய ஐஜியாக பொறுப்பேற்றவர் யார்? தத்விந்தர் சிங் சைனி. ஆசியாவிலேயே அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின். ஐபிஎல் கிரிக்கெட் அணிகளில் ஒன்றான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் புதிய ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ட்வைன் பிராவோ. உலக டேபிள் டென்னிஸ் அமைப்பின்
யூத் கண்டண்டர் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? உலக டேபிள் டென்னிஸ் அமைப்பின் யூத் கண்டண்டர் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? 24 பதக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலக இதய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செப்டம்பர் 29. 2024 ஆண்டுக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு நடுவர்களாக 13 பேர் கொண்ட குழுவில் இந்தியாவின் ஜிஎஸ் லட்சுமி, விருந்தாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அடுத்து, தென்மேற்கு ஆசிய நாடான அஜர்பைஜான் பாகிஸ்தானிடமிருந்து 160 கோடி டாலருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ₹13,400 கோடி மதிப்புள்ளான போர் விமானங்களை வாங்கியுள்ளது. அடுத்து, இயற்கை விவசாயியான பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமதி பாப்பம்மாள் சமீபத்தில், அதாவது 27 செப்டம்பர் 2024 காலமானார். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள், அதாவது செந்தில் பாலாஜி, அடுத்து கோவி செலியன், ஆர் ராஜேந்திரன், சாமு நாசர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய அமைச்சர்கள் 4 பேரின் லாக்கா விவரங்களை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் மாளிகை அறிவித்தது. அதில் செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மரபு சாரா எரிசக்தித்துறை, மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வை. அடுத்து, கோவி செலியன் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சராக, ஆர் ராஜேந்திரன் சுற்றுலா மற்றும் சர்க்கரை கரும்பு தீர்வை, கரும்பு பயிர் மேம்பாடு, சாமு நாசர் சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வகுப்பு வாரியம் துறைக்கு இவர் அமைச்சராக பொறுப்பேற்றார். அதாவது புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பாரதி மண்டபத்தில் 29 செப்டம்பர் 2024 நடைபெற்றது. அடுத்து, இந்திய கடலோர காவல்படையின் ஐஜியாக, அதாவது கிழக்கு பிராந்திய ஐஜியாக தத்விந்தர் சிங் சைனி இப்போ பதவியேற்றார். இவரை பற்றி தகவல் பாருங்கள், இந்திய கடலோர காவல்படையில் 1990 பணியில் சேர்ந்தார். அதாவது தில்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் 2003 அமெரிக்காவின் வர்ஜீனியாவில் IMOவில் சிறப்பு பட்டமும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய தளபதியாக பதவி வகித்து வரும் ஐஜி டோனி மைக்கேல் கூடுதல் தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு மற்றும் வடகிழக்கு மண்டல கடலோர காவல்படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அடுத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் 3 மசோதாக்களுக்கு வாய்ப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3 மசோதா, அதில் முதல் மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் முதல் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது, அதாவது கொண்டு வரப்பட வாய்ப்புள்ளது. இந்த மசோதாவில் நியமன தேதி தொடர்பான அரசமைப்பு சட்டப்பிரிவு 82A உட்பிரிவு 1 சேர்த்தல், மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பதவிக்காலம் ஒரே நேரத்தில் நிறைவடையும் வகையில் அந்த சட்டப்பிரிவில் உட்பிரிவு 2 சேர்த்தல் ஆகியவை இடம்பெறும். அதேமாதிரி அரசமைப்பு சட்டப்பிரிவு 83(2)ல் திருத்தம் மேற்கொள்ளவும் அந்த மசோதாவில் பரிந்துரைக்கப்படும். அதன்படி மக்களவையின் பதவிக்காலம், அந்த அவையை கலைத்தல் ஆகியவை தொடர்பாக அந்த சட்டப்பிரிவில் உட்பிரிவு 3(4) சேர்க்க கோரப்படும். அடுத்து, மாநில சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பான பிரிவுகள் ஒரே நேரத்தில் தேர்தல் என்ற நியதியை சேர்க்க அரசமைப்பு சட்டப்பிரிவு 327 திருத்தம் ஆகியவையும் இந்த மசோதாவில் இடம்பெறும். இது வந்து முதல் மசோதா. அதில் இரண்டாவது மசோதா பாருங்கள், உள்ளாட்சி தேர்தலுக்காக மாநில தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்து
வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தயாரிப்பது தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கான மசோதாவே இரண்டாவது மசோதாவாகும். மக்களவை மாநில சட்டப்பேரவைகளுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் 324A என்ற புதிய பிரிவை சேர்ப்பதற்கான அம்சமும் இந்த மசோதாவில் இடம்பெறும். முதல் மசோதாவுக்கு குறைந்தபட்சம் 50% மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை. ஆனால் இரண்டாவது மசோதாவுக்கு மாநில விவகாரங்களுடன் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த மசோதாவுக்கு குறைந்தபட்சம் 50% மாநிலங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். மூன்றாவது மசோதா புதுச்சேரி, புதுதில்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலத்தை பிற மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் மக்களவை பதவிக்காலத்துடன் இணைக்கும் வகையில் தேசிய தலைநகர் தில்லி பிரதேச அரசு சட்டம் 1991, யூனியன் பிரதேச சட்டங்கள் 1963, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 ஆகிய மூன்று சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வதே மூன்றாவது மசோதாவாகும். இதற்கு அரசமைப்பு சட்டத்தில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை, மாநிலங்களில் ஒப்புதலும் தேவையில்லை என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் இரண்டாவது மசோதாவுக்கு மட்டும்தான் மாநில ஒப்புதல் தேவை. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து கூடிய விரைவில் சாத்தியப்படும் என்பதில் ஐயமில்லை இந்த செய்தியின் வாயிலாக. அடுத்து பிசிசிஐயின் புதிய கிரிக்கெட் அகாடமி திறப்பு. பெங்களூருவில் பிசிசிஐ நவீன உயர்திறன் கிரிக்கெட் பயிற்சி மைய திறப்பு விழாவில் பங்கேற்றோர் யார் யார்னா, அதாவது பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி, செயலர் ஜெய்சா, துணைத்தலைவர் ராஜீவ் சுக்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ சார்பில் பெங்களூருவில் புதிய தேசிய பயிற்சி அகாடமி திறக்கப்பட்டது. இது வந்து புறநகர் பகுதியில் 40 ஏக்கர் பரப்பில் புதிய என்சிஏ மையம் அமைக்கப்பட்டது. இதில் புதிய அகாடமியில் 3 உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள், நவீன மின்னொளி வசதி, சிறந்த பிச்சுகள், 45 வெளிப்புற வலைப்பயிற்சி மையங்கள், இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் மைதானங்களில் உள்ள வசதிகள், உள்ளரங்க பயிற்சி மையம், வர்ணனையாளர்கள், நடுவர்கள் அறைகள், நீச்சல் குளங்கள், ஊடக மையம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. அடுத்து இந்திய சர்ஃபிங் சம்மேளனம் குயஸ்ட் அகாதமி சார்பில் ராமேஸ்வரத்தில் நிறைவடைந்த தேசிய ஸ்டாண்டப் பேட்லிங் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றவர்கள் ஆடவர் பிரிவில் தமிழகத்தின் சேகர் பிச்சை, மகளிர் பிரிவில் தன்வி ஜெகதீஷ், ஆனந்தி ஆர்த்தி ஆகியோர் பட்டம் வென்றனர். நன்றி.